டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுக்கு வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ டெட் எக்ஸாம் டேட் கொடுத்துட்ட பிறகு இப்போ நிறைய ப்ரிப்பரேஷன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள போட்டிருப்பீங்க. இதில் தமிழ் ஸோ இந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா 30-30 மார்க் வரும், தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி. ஸோ தமிழில் வந்து பார்த்தோன்னா நிறையவே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பிளஸ் அதில் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 30 மார்க்ஸுக்கு எடுக்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கு. ஸோ அது எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸ்லேயே நீங்கள் போங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும், ஸோ என்னென்னலாம் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சாலிடேட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எதனா ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அதை உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன லெசன்ஸ், நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து சொல்கிற பேட்டர்னில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிவிஷனை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் நம்ம எடுக்கும்போது நூல்வெளி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நூல்வெளின்னு சொல்லும் போது நம்ம எப்படி வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த ஆர்த்தர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா நூல்வெளி இன்ஃபர்மேஷனும் நம்ம படிக்கணும். அதுல யார் யாரை பத்திலாம் நீங்க மெயினா ஃபோகஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து பாரதியார், பாரதிதாசன். ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் பண்ணி விடுற ஒரு ஒரு ஆர்த்தர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 6 புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பாரதியாரை பத்தின விஷயமும் பாரதி ஆசனை பத்தின விஷயமும் படிச்சுட்டு முடிச்ச உடனே நீங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி இன்ஃபர்மேஷன்ல பெருஞ்சித்திரனாரை பத்தி படிக்கணும். ஸோ இவங்களை பத்திலாம் ரொம்ப ஹை லெவல்ல எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன எதிர்களை அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் அவங்க என்ன புக்ஸ் எழுதுனாங்க, என்ன கவிதைகள் எழுதுனாங்க, அப்புறம் அவங்க எங்க பிறந்தாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன இயற்பெயர் இருக்கு, அப்புறம் அவங்களுக்கான ஒரு சில பட்டங்கள் இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இந்த இன்ஃபர்மேஷன் தான் 6 புக்ல கொஷின்னு கேட்டா கேட்கணும், இவ்வளவுதான், வேற எதுவுமே அட்ரிஷனா கிடையாது. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா பெருஞ்சித்திரனாருக்கு அப்புறம் இளங்கோவடிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இளங்கோவடிகள் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போதே நம்ம அவங்க எழுதின சிலப்பதிகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன், அது தெரிஞ்சாலே போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா திருவள்ளுவரை பற்றி நம்ம எந்த புக்கில் எடுத்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுக்கிட்டு வந்துட்டே தான் இருப்போம். ஸோ 6th to 12th வரைக்குமே திருவள்ளுவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நாம் இப்போதைக்கு நம்ம வைக்க போகிற டெஸ்ட்டுக்கு 6th ஸ்டாண்டர்டை நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்ததாக பார்த்தோன்னா ஔவையார். ஔவையாரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ் பண்ணி. அவங்க அதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அதை ஜஸ்ட் சும்மா நீங்கள் ஒரு ரீட் அவுட் பண்ணிட்டா கூட நம்ம வைக்க போகிற டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனை கொடுத்துரும். அப்புறம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், இதில் வந்து பார்த்தோன்னா 6 புக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் அந்த நூல் இன்ஃபர்மேஷன் படித்தாலுமே வந்து நீங்கள் இவ்வளோ தான் இதில் தெரிஞ்சுக்குவீங்களே. மக்கள் கவிஞர்னா யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், இவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து எதுவுமே இல்லை. அதே மாதிரி பெருவாய் முள்ளியார், இது வந்து ஆசாரக்கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்யுள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஆத்தர் இவர், அதை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நூல்வெளி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யார் யாரை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா முடியரசன், தாரா பாரதி, அப்புறம் தாய்மானவர். ஸோ தாய்மானவர் பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், பழைய புக்ஸில் கூட படிச்சிருக்கலாம். இப்போ புது புக்கில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் இப்ரான், இவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் ஒரு கொஷின் வரலாம் அப்படி. இந்த புக்லேருந்து இவரை பற்றி ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கொஷின்ஸ் தான் பாசிபிலிட்டிஸ். அவர் எந்த நாடு அப்படின்னா லெபனன் கண்ட்ரிஸ், ஸோ அந்த லெபன் நாட்டை சேர்ந்தவர் அவர். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கவிமணி விநாயகர். ஸோ அந்த கவிமணி தேசிய விநாயகர் நம்ம சொல்லுவோம். இதுதான் நூல்வெளி இன்ஃபர்மேஷன் படிக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு சில ஆர்த்தர்ஸ் நான் சொல்லிட்டேன், இவங்களை பற்றி மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஃபர்தராக
இலக்கணம்லாம் இருக்கு. ஸோ அது நான் ஃபர்தராக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா செயல்லையும் உரைநடையிலையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா வளர்த்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு. ஸோ இந்த வளர்த்தமிழ் அப்படின்ற ஒரு லெசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணுன்றது இல்லை, ஜஸ்ட் மேலோட்டமாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு வந்து இந்த ரெட் கலரில் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கலர் கலராக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனாச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த்து டுவெல்த்துக்குள்ளே இருக்கிற தமிழ் புக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைனா தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து டூயினோ பாக்ஸ், இது கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் மேற்கோள் குறிகள் எதனா வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒரு அது ஒரு ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வளர்த்தமிழுக்கு அப்புறம் தமிழ் எண்கள் அறிவோம். இது வந்து லெசன் கிடையாது, இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர்ஸை கொடுத்துருவாங்க. அந்த நம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களில் நம்ம எப்படி எழுதுவோம், ஒன்றுனா கா அப்படின்னு நம்ம போடுவோம் அந்த சிம்பிள்ஸ். ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேபி இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம், அதனால இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், அப்புறம் நீங்க பர்தரா தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை, ஆசிய ஜோதி, இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்க ஆசாரக்கோவையும் அப்புறம் ஆசிய ஜோதி, இன்னொன்று வந்து சிலப்பதிகாரம், இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேலோட்டமா கொடுத்துருப்பாங்க. இதை யார் எழுதுனா அதுல ஒரு சில விஷயங்கள் என்னென்ன எதை பத்தி அவங்க வந்து தீமா வச்சிருக்காங்க, இதை பத்தி எதனா பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து நீங்க வந்து ஆசிய ஜோதி பத்தி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, இந்த ஆசிய ஜோதியில எதை பத்தி நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், இல்ல அது எதை பத்தினது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னா சிறகில் ஓசை வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லலாம். இந்த லெசன்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ சிறகின் ஓசை அப்படின்னும் போது இதுல வந்து பறவைகளை பத்தின விஷயங்கள் நீங்க படிப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பறவை மனிதனை பத்தி படிப்பீங்க. ஸோ பறவை மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் சொல்லுவோம் அப்படின்னா சலீம் அலி பத்தி நம்ம சொல்லியிருப்போம். அவரு ஒரு சில புக்ஸ் எழுதியிருக்காரு, அவருடைய ஆட்டோ பயோகிராபி எழுதியிருக்காரு, சுயசரிதை எழுதியிருக்காரு, அந்த சுயசரிதையோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் தினம், வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். ஸோ இதை நீங்க எங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா சிறகின் ஓசை இந்த லெசன்ஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா இந்த டேஸ் எல்லாம் வந்து ஒரு சில நேரம் வந்து பாக்ஸ் பண்ணி அழகா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பக்கமா எழுதிட்டே வந்துட்டீங்கன்னா கூட ஸோ லாஸ்ட் மினிட் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரிவிஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இதை நீங்க வந்து ஃபுல்லா படிக்க வேண்டியது இல்லை, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் அந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நாவல் பத்தின இன்ட்ரடக்ஷன், அந்த நாவல் வந்து யார் எழுதுனா, இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் அதுக்கான அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு. அதை பத்தின ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க அது மட்டும் தெரிஞ்சா போதும். கணினியின் நண்பன், ஸோ கணினியின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுக்குறாங்க. எப்பவுமே வந்து க்வெஸ்சன்ஸ்ல வந்து எக்ஸாம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி ஓரியன்டா வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து எப்பவுமே கேட்கறாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய புக்கும் லெசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆகுமே. எல்லா புக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணினியை பத்தி டெக்னாலஜி பத்தி ஒரு லெசன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி க்வெஸ்சன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிக்ஸ்த் புக்ல நீங்க இந்த லெசன் நீங்க ரெஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் தலைவர்கள் பத்தி, ஸோ தலைவர்கள் தான் நீங்க வந்து மைண்ட் கான்செப்ட் போவனா. ஸோ ஜஸ்ட் தலைவர்கள்லாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல யாரை பத்தி நீங்க படிக்கலாம் அப்படின்னா ஒன்னு காமராசர். காமராசர் பத்தின க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம சிக்ஸ்த் புக்ல நம்ம எடுத்தாங்க அப்படின்னா இவங்களை பத்தின க்வெஸ்சன்ஸ் இப்ப நான் சொல்லியிருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான் வந்து வரணும் லெசன்ஸ்னா. கல்வி கண் திறந்தவர் காமராசர், இந்த லெசன்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க அப்படின்னா காந்தி, தமிழ்நாட்டில் காந்தி. இதுல வந்து நிறைய படிக்கிற அளவுக்கு இல்லை, ஒரு பேசிக்கா வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு சில விஷயங்களை, அதை மட்டும் நீங்க படிச்சா கூட போதும். அதுக்கப்புறமா இன்னொருத்தரை பத்தி யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலு நாச்சியார்.
எப்பவுமே ஒரு க்வெஸ்சன்ஸ் செட் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த வேல நாச்சியார், அப்புறம் இன்னும் நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில போராட்ட வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் க்வெஸ்சனை செட் பண்றாங்க. அப்படி செட் பண்ணாங்க அப்படின்னா வேல நாச்சியார் பத்தி ஒரு க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வரலாம். ஏன்னா இது வந்து நீங்க வந்து ஒரு சோசியல் சயின்ஸ் அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அங்கேயே நீங்க படிச்சிருக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு இங்க கொடுக்கும் போது நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம புக்ல ஸ்பெசிபிக்கா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இதுல வந்து வேலு நாச்சியார் பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கோ அதை நீங்க தெரிஞ்சுக்க. லாஸ்டா வந்து லெசன்ஸ்ல படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனித நேயம் ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ மனித நேயத்துல ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுல வந்து இந்த மனித நேயத்தை பத்தி அவங்க வாங்கின அவார்டு அன்னை தெரசா பத்தி க்வெஸ்சன்ஸ் அன்னை தெரசா பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எக்ஸாமுக்கே வரலாம் பரவாயில்ல, ஆனா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு எக்ஸாமுக்கு வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உள்ள க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல இருக்கு. இவ்வளவுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து கிராமர் இலக்கணத்தை தவிர்த்து நீங்க புக்ஸுக்குள்ள படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான். இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னா, தெரிந்து கொள்வோமா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா படிக்கணும். அப்புறம் கலை சொற்கள், நீங்க ஒவ்வொரு லெசன் எண்ட்லயும் வந்து போனீங்க அப்படின்னா ஒரு ஒரு யூனிட் முடியும் போது ஒரு இயல் முடியும் போது கலை சொற்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க சப்போஸ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இல்ல இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா இருக்காது. ஸோ மீனிங் வந்து ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மீனிங் இருந்தால் இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் பீப்புளாக இருந்தீங்க, கேண்டிடேட்டாக ப்ரிப்பரேட்டராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வேணா ஜஸ்ட் வந்து அந்த டேர்ம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு கொடுக்குறாங்கன்னா அந்த வேர்டுக்கு எக்ஸாக்டாக என்ன வேர்டுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கு மீனிங் எல்லாம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து கலை சொற்கள்னு சொல்லுவாங்க. கலை சொற்களுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டோ அதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் வேர்டு நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்க அதை படிச்சா போதும். அதுக்கப்புறம் சொல் பொருள், சொல் பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும், ஆனா மொத்தத்தையும் படிக்க முடியாது. நீங்க அந்தந்த லெசன்ஸ் அந்த அந்த செயல பார்க்கும் போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே ஒரு வேலோட்டமா பண்ணிட்டு வரும்போது, ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கும் போது இல்ல, நீங்க ஆல்ரெடி ரிவிஷன் பண்ற நேரம் இது. ஸோ நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் இந்த வே ஆஃப் ஆர்டர்ல தான் நீங்க போய் ஆகணும் நீங்க தமிழை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 9 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 9 டாபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக், ரொம்பவே வந்து ஷார்ட்டாக தான் இருக்கு க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் எல்லாமே. அங்கே வந்து ரொம்ப நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி இல்லை. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களின் வகைகளும் தொகைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும், அப்புறம் மொழி முதல், அப்புறம் இறுதி எழுத்து, இணை எழுத்து, மயமொழிகள், அப்புறம் சுட்டு வினா, சுட்டு வினா எழுத்து. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான், ஏன்னா இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் வருது. இந்த மயமொழிகளும் கேட்குறாங்க, இணை எழுத்துக்களும் கேட்குறாங்க, அப்புறம் சுட்டு எழுத்துக்களும் வினா எழுத்துக்களும். இந்த மூணு டாபிக் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். அப்புறம் வந்து பார்த்தோம்னா நால் வகை சொற்கள், பெயர் சொற்கள் இதெல்லாம் இருக்கும். லாஸ்டா வந்து அணி இலக்கணம் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அணி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வரும். அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அணி அப்படின்றது கண்டினியூஷன் ஆகிட்டே வரும். இதில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அணினா என்ன, அணியில் இயல்புன வச்சு அணினா என்ன, உயர்வுன வச்சு அணினா என்ன, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் இவ்வளோ தான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் அப்படின்னா. ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு பேசிக் ஒரு கான்செப்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அந்த டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வரும். நம்ம சேனல்லே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த ஆர்டரில் நீங்கள் படிங்க. ஸோ அது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து தமிழ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் இருந்தது அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன எங்களால் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். தேங்க்யூ.